Hi viewers, welcome to Samiksha Recipes. இதுவரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். நம்ம எப்பவுமே காஃபி டீயை சூடு பண்ணி சாப்பிடுவோம். இப்போ நியூ ட்ரெண்டிங்கில் இருக்கிறத டல்கோனா கூல் காஃபி தான் நம்ம செய்ய போகிறோம். இந்த கூல் காஃபி வந்து சில்லுன்னு நம்ம சாப்பிட்றதுக்கு சம்மருக்கு சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கேப்பச்சினா மாதிரி இது வந்து சூடாக சாப்பிடாமல் நம்ம ஜில்லுன்னு சாப்பிடுவோம். கேப்பச்சினாக்கும் டல்கோனாக்கும் அதுதான் டிஃப்ரெண்ட்டு. கேப்பச்சினா வந்து சூடாக சாப்பிடுவோம், இதை வந்து ஜில்லுன்னு சாப்பிடுவோம். செய்முறைக்கு போகலாம் வாங்க. ஒரு பவுலில் நான் வந்து ப்ரூ காஃபி எடுத்திருக்கேன். இன்ஸ்டன்ட் தான் எடுத்துக்கணும். உங்கள் வீட்டில் எந்த இன்ஸ்டன்ட் காஃபியாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. நான் ப்ரூ யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டில் நெஸ்கஃபி இருந்தாலும் ஓகே, இன்ஸ்டன்ட் எடுத்துக்கோங்க. நான் அதில் 2 ஸ்பூன் அளந்துக்கிறேன். எந்த ஸ்பூனில் நம்ம அளந்தோமோ அதே ஸ்பூனில் சர்க்கரை எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சுடு தண்ணி தான் போடணும். நல்லா சூடான தண்ணியை வந்து அதே 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் சுடு தண்ணி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து எக் பீட்டர் இருந்தாலும் ஓகே, இல்லை எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தாலும் ஓகே. நம்ம எலக்ட்ரிக் பீட்டர் இல்லாதவங்களுக்கு நான் இந்த ஃபோக்கை வச்சு சொல்லித்தரேன். நல்லா இதை வந்து 10 to 15 minutes நல்லா பீட் பண்ணணும். பீட் பண்ண உங்களுக்கு வந்து அதோடைய க்ரீமி பதம் வரும். பார்த்தா உங்களுக்கே தெரியும், கலர் சேஞ்ச் ஆகிட்டே வரும், லைட் கலராக ஆகும். அதுதான் கரெக்டான பதம். நல்லா பீட் பண்ணிக்கோங்க. எக் பீட்டர் இருந்தாலும் ஓகே, அதில் கூட நம்ம பண்ணலாம். நான் இப்போது பீட்டர் இல்லாதவங்களுக்காக பண்ணுறேன். ஃபோக்கை வச்சு நம்ம ஈஸியாக பண்ணலாம். எப்பவுமே சம்மருக்கு ஜூஸாக குடிக்கிறத விட இதை வந்து டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பீட் பண்ணிகிட்டே வாங்க. பாருங்கள் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பீட் பண்ணுறோமோ அப்போ தான் நல்லாயிருக்கும். 10 to 15 minutes பீட் பண்ணால் போதும், நம்மளுக்கு வந்து அந்த க்ரீமியான பதம் வந்துடும். பாருங்கள் இப்போ 2 மினிட்ஸ்க்கே உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் திக்காக வந்திருக்கு. நான் பண்ணதை காமிக்கிறேன் வாங்க. நான் 10 to 15 minutes வந்து பாருங்கள் இந்த மாதிரி ஃபோக்கில் பீட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி க்ரீமியான ஸ்டேஜ் வரும்போது தான் நம்ம பாலில் ஆட் பண்ண போகிறோம். கலரும் நம்மளுக்கு லைட் கலராக மாறிடும். பாலை வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலை வந்து 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ஐஸ் க்யூப் சேர்க்காதீங்க, அதை விட பாலை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டல்கோனா கூல் காஃபியை அதில் சேர்க்க போகிறேன். அந்த க்ரீமியான பதத்தை ஒரு லேயர் மேலே போட்டுக்கோங்க. பாலில் வந்து நான் ஏற்கனவே 1 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம இந்த க்ரீமிலையும் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ சாப்பிடும்போது கரெக்டாக மேனேஜ் ஆகிடும் ஸ்வீட்டு. ஒரு லேயர் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. பாருங்கள் பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது. காஃபி பிரியர்கள் மட்டும் இல்லாமல் எல்லாருமே சூப்பராக விரும்பி சாப்பிட்லாம் இந்த ட்ரிங்கை. உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான டல்கோனா கூல் காஃபி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். பாய் பாய்.